தேவனுடைய அளவற்ற அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு அளவற்ற விதத்தில் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அது உங்களுடையது என்பதை விசுவாசியுங்கள். விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? வார்த்தையை கொண்டுதான் வேலை செய்யுது. விசுவாசத்தினால் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்படுது. விசுவாசம் இருக்கலாம், பேசுற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா அந்த விசுவாசத்தை சுமந்து வர்றதே என்ன? வார்த்தை தான். வார்த்தை தான் அதை சுமந்துகிட்டு வந்து இருளா இருக்கிற உலகத்திலே, ஒழுங்கின்மை வறுமையா இருக்கிற உலகத்திலே இந்த வார்த்தை விசுவாசத்தை சுமந்து கொண்டு வந்து அதில் உள்ளவைகளால் இந்த உலகத்தை உண்டாக்குகிறது. கத்தரன் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மாலையுமானவா, கத்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவே, நான் போற்றிடுவே. கத்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மாலையும் மாணவா, கத்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவே, நான் போற்றிடுவே. வெளியில என்ன இமேஜ் அப்படின்றத பத்தி தான் அந்த உலகம் கவலைப்படுது. எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்றோம், எப்படி நம்ம ட்ரெஸ் பண்றோம், எப்படி வெளியே நம்ம தெரியறோம், எப்படி நம்ம வெளியில பேசுறோம், இதுதான் பெருசா பேசுறாங்க. நான் சொல்லுகிறேன், சக்சஸ் உண்டாக வேணும் என்றால் வெளியில இமேஜை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. என்ன இமேஜ்? உள்ள சரியான இமேஜ் வேணும். ஹலோ, இது பாருங்க, இது வந்து சபையில தான் கேட்கணும், அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறீங்க. இது வெளியே சொல்லி தர மாட்டாங்க. வெளியில என்ன சொல்லுவாங்க? எப்படி ட்ரெஸ் பண்றது, எப்படி டையை கட்டுறது, எப்படி பேசுறது, எப்படி நிக்கிறது, எப்படி நடக்கிறது, எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் உள்ள அவன் எப்படி ஃபீல் பண்றான்? லூசர் மாதிரி ஃபீல் பண்றான். உள்ள அவன் வெற்றி பெற மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம் கிடையாது. உள்ள அவனுக்கு ஒரு மாற்றமே கிடையாது. வெளியே மட்டும் இவனை உடுத்தி ஒரு எலும்பு கூட்டில் போட்டு கோட்டை போட்ட மாதிரி நிக்கிறான். ஆனால் உள்ள ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால சட்டையை மாட்டினாலும் அவனுக்கு வெற்றி வர மாட்டேங்குது இல்லையா?
சட்டையெல்லாம் ஓகே தான், அதனால வெற்றி ஒன்றும் வந்துடாது. உள்ள ஒரு வெற்றியின் இமேஜ் உண்டாக வேண்டும். நான் யார், நான் எப்படிப்பட்டவன், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் என்கிறத பற்றி ஒரு உள்ள ஒரு இமேஜை வளர்க்க வேண்டும். உள்ள இருக்கிற அந்த கெட்ட இமேஜை மாற்றி நல்ல ஒரு இமேஜை கொண்டு வர வேண்டும் இல்லையா. போன வாரம் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒருத்தர் டிவியை சவுத்துக்கிட்ட வச்சுட்டு லேசாக படம் வருதுங்க, பரவாயில்ல கனெக்ஷனே இல்லாமல் வருதுன்னு அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரான். பரவாயில்லங்க கனெக்ஷனே இல்லாமல் லேசாக வருது படம், ஒரு மாதிரி ஸ்னோவியாக இருக்குது வந்துட்டு இருக்குதுன்னாரான். யோ அந்த பின்னால் ஒயர் பக்கத்தில் இருக்கிறதுனால வருது, அது கேபிள் கனெக்ஷனோட இருக்குது அப்பார்ட்மெண்ட், அது எடுத்து குக் பண்ணி வரும் அப்படின்னாராங்க. குக் பண்ண உடனே பளிச்சுன்னு வருதான், ஒயரை தூக்கி கனெக்ஷன் கொடுத்த உடனே பளிச்சுன்னு வருது. நான் சொல்கிறேன் பளிச்சுன்னு வரணுமா இமேஜ், இமேஜ் சில பேர் நிறைய சரியாக இல்லை பாருங்கள், என்னென்னு சரியாக பார்க்க முடியல, தங்களையே அவங்க பார்க்க முடியல, புரிஞ்சு கொள்ள முடியல. பளிச்சுன்னு வரணும்னா என்ன பண்ணணும், இதை கனெக்ஷன் கொடுக்கணும். இதை எங்கே கொடுக்கணும் கனெக்ஷன், இங்கே கொடுக்கணும். இது எடுத்து இங்கே சாக்கெட் இதுதான், இங்கே கொடுத்தாதான் அது கனெக்ஷன் வரும் இல்லையா. நிறைய இதை எடுத்து இங்கே கொடுத்துட்டாங்க, எப்படி சொல்றது பாருங்க. பின்ன கிறிஸ்து இல்லை, இதை எடுத்து ஒரு பைக்குள்ள வச்சிடறாங்க, பைபிள்ன்றத பை உள்ள ஆக்கிட்டாங்க, எப்படி எப்படியோ கொடுப்பாங்க. ஆனால் இதை எடுத்து இங்கே மட்டும் கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, இதை எடுத்து ஷெல்ஃபில் அப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி வைப்பாங்க, டேபிளில் முன்னாடி வைப்பாங்க, இதை தினந்தோறும் தூசி தட்டி இதை கும்பிடுவாங்க, ஒரு கும்பிடு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதை எடுத்து இங்கே மட்டும் கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, இங்கே கனெக்ஷன் கொடுக்கலாம் பிக்சர் வர முடியாது. லேசாக வரும், ஏதோ கோயிலுக்கு போய் என்ன ரெண்டு பிரசங்க கேட்டதுனால டிவி கேட்டதுனால அப்படி ஸ்னோவியாக வரும் படம், ஆனால் சரியா வராது. ஏன்னா சரியா உங்களையே நீங்க பார்க்க முடியாது. நீங்க என்ன செய்ய முடியும், உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு என்ன முடியும் என்கிறத நீங்க பார்க்க முடியும். எப்படி நீங்க கடவுளுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள், என்ன உங்களால செய்ய முடியும், எப்படிப்பட்டவர்களால் நீங்கள் விளங்க முடியும் என்கிறத முழுமையா பார்க்கவே முடியாது. என்னைக்கு இதை எடுத்து வாயில வச்சு பேசுறீங்களோ அன்னைக்கு படம் கிளியர் ஆயிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அதனால யோவான் ஒன்னாதிகாரத்தை வாசிங்க, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியில தேவனோடு இருந்தார். எல்லாம் என்ன பண்ணி வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு சொல்லிட்டு திடீர்னு அவர் இருந்தது. நல்ல கவனிங்க, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியில தேவனோடு. இப்ப வார்த்தை வார்த்தைன்னு சொல்லிட்டு அவர் இருந்தது, அப்ப இந்த வார்த்தை யாரு, இயேசு இல்லையா. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. சரி, இப்போ வார்த்தை, இந்த வார்த்தை பாருங்க, இந்த வார்த்தையின் மூலமாக தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. உலகத்தில் இன்னைக்கு பார்க்குற எல்லாம் எல்லாவற்றையும் உண்டாக்குனது என்ன, வார்த்தை. இந்த வார்த்தையே இயேசுன்னு சொல்லுது, இயேசுதான் வார்த்தை என்று சொல்லி இருக்கிறதீங்க. திருப்போம் எபிரேயர் 4:4. ஏன் இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்கிறது ரொம்ப முக்கியங்கிறத கவனிக்கணும். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்து நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாங்க, சும்மா இது ஒன்றும் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் லெட்டர்ஸ் இல்லை, இது வெள்ளை காகிதத்தில் இருக்கிற கருப்பு எழுத்துக்கள் அல்ல. இது எப்படிப்பட்டது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளதாயும், எல்லாரும் சொல்லுங்க ஜீவன் உள்ளது. அப்ப தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஜீவன் உள்ளதுனா அது எப்படி சொல்லலாம், எந்த எப்படி விவரிக்கிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்குதா. இந்த வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், அது ஜீவன் உள்ளதா இருக்கிறதா. இது எப்படி ஜீவன் உள்ளதா இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம். ஜீவன் உள்ளதுனா என்ன, அதை சுற்றி இருக்கிற எல்லாம் ஜீவனற்றதாக மறித்து போகலாம், ஒன்றுமில்லாமல் போகலாம், ஆனால் இது அழிக்கப்படவே முடியாது, இது ஜீவன் உள்ளது. இருக்கீங்களா, இதுக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஜீவன் உள்ளது. ஏன் இது ஜீவன் உள்ளதுன்னா, இது சொல்லுகிறது அப்படியே நிறைவேற்ற இதுக்குள்ளேயே சக்தி
இருக்கிறது சாதாரண வார்த்தைகள் அல்ல. மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகலாம், ஆனால் இது வந்து நிறைவேறும். இதுக்குள்ளேயே அந்த சக்தி இருக்கிறது. இது ஜீவன் உள்ளது. இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம், இது மனதை தாண்டி இருதயத்துக்குள்ளே போகக்கூடிய வார்த்தை. ஆகவே தான் இது ஜீவனுள்ள வார்த்தை. இதை மட்டும் ஒரு மனுஷன் அறிக்கை செய்வான் என்றால் அவனுடைய மனம் முழுக்க அதனால் நிரம்பும். மனதையும் தாண்டி இருதயத்துக்குள்ளேயே அந்த வார்த்தை செல்லும். இன்னொரு விதத்திலே சொல்லலாம், ஜீவன் உள்ளதுன்னு சொன்னா எப்படி ஜீவன் உள்ளது, இது அவனுடைய எலும்புகளுக்குள்ளேயே செல்லுமா அப்படிதான் சொல்லியிருக்குது. கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக எலும்பு சதை இதுக்குள்ளேயே சென்று வேலை செய்யக்கூடிய வார்த்தை. அவ்வளவு ஜீவன் இதுல இருக்குது, லைஃப் இதுல இருக்குது. எலிசான்னு ஒரு தீர்க்க தரிசி இருந்தார் பாருங்க, அவரு செத்து போனப்போ அவர் புதைச்சிருந்தாங்க. அவர் புதைச்ச இடத்துல இன்னொருத்தன் செத்தான் பாருங்க. எங்கேயோ யுத்தத்தில் இருந்தப்ப அவசரத்தில் கொண்டு வந்து அவன் பணத்தை அங்கே போட்ட உடனே அவன் செத்தவன் சாக முடியல, இனிமே எந்திரிச்சிட்டான். இவர் என்னைக்கோ செத்தவருடைய எலும்பு மேல அவன் சரீரம் விழுந்த உடனே இவன் எந்திரிச்சு நின்றுட்டான். ஏன்னா அது வார்த்தையால் நிறைந்த ஒரு சரீரமாக இருக்கிறது. அந்த எலும்பு வரைக்கும் போயிருக்குது. அவர் போயிட்டாலும் அந்த எலும்புல அந்த வார்த்தையினுடைய வல்லமை இருந்து கொண்டிருக்கிறது. இருக்கீங்களா? அப்ப எவ்வளவு வல்லமை பாருங்க, வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையை வைத்து கர்த்தர் உண்டாகி இருக்கிறார். இந்த வார்த்தையினாலதான் உலகங்களை அவர் உண்டாயிருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். உலகங்களை உண்டாக்குற வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை போல சக்தி வாய்ந்தது ஒன்றுமே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நாம் ஏன் இந்த வார்த்தையை எடுத்து அவருடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வைத்து பேச வேண்டும், அறிக்கை செய்ய வேணும்ன்றதுக்காக சொல்றேன். இதனுடைய வல்லமையை நீங்கள் உணர வேண்டும். இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அடுத்த வசனம் பாருங்க, 13. அவருடைய பார்வைக்கு என்ன வித்தியாசம்? 12 வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? தேவனுடைய வார்த்தையானது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை வர்ணிக்குது. அது ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது. இவ்வளவு நேரம் எதை பற்றி சொல்லிட்டு இருந்தது? வார்த்தையை பற்றி. இப்ப பாருங்க, அவருடைய பார்வைக்கு. அப்ப இவ்வளவு நேரம் யாரை பற்றி சொல்லிட்டு இருக்குது? வார்த்தைன்னு சொன்னா இயேசு அல்லது தேவன். தேவன் சொன்னா வார்த்தை. வார்த்தையும் தேவனும் வார்த்தையும் இயேசும் ஒன்றாகி விட்டார்கள். ரெண்டு வித்தியாசம் கிடையாது. தேவன் என்னவோ அதுதான் வார்த்தை, வார்த்தை என்னவோ அதுதான் தேவன். இதை கவனிக்கிறோம். அப்ப வார்த்தை அறிக்கை செய்கிறதுன்னு சொன்னா அது ஒரு லேசான ஒரு காரியம் கிடையாது. பாருங்க, திருப்போம் எபிரேயர் 1:3. எபிரேயர் 1:3 வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து. 3 வசனம், மகிமையின் பிரகாசம். எல்லாம் சொல்லுங்க, மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபம். இந்த மகிமையின் பிரகாசம் என்கிறது ஆங்கிலத்தில் ரொம்ப நாளாக வருது, எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட். இவர் எப்படி எப்படிப்பட்டவரா? அவருடைய, இவர்னா யாரு? இயேசு. போன வாரம் காமிச்சிருக்கா, இவர் இயேசு. அவர்னா யாரு? தேவன். இந்த இயேசு வந்து அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமாயிருந்துன்னு சொன்னா, அதாவது தேவன் என்னவோ அதை அப்படியே பிரகாசித்து காட்டுகிறவராக அவர் இருக்கிறார். எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட் அப்படின்னு ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அப்போ வசனம் பாருங்க, வார்த்தைங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. வார்த்தையினால தான் எல்லாம் உண்டானது. சகலமும் அவராலே அல்ல, இந்த வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. எவரே 4:12 சொல்லுது, ஜீவனுள்ள வார்த்தை. இது வந்து ஆவி ஆத்மா சரீரத்தை கூட ஊடுருவக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இப்போ எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, இந்த வார்த்தையை கொண்டு தான் என்ன பண்ணுறார், உலகத்தையே தாங்குகிறார். எல்லாம் கவனிச்சுட்டு வரீங்களா? வார்த்தையை கொண்டு தான் எதை தாங்கிட்டு இருக்கிறாரு? உலகத்தையே தாங்கிட்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை எதை கொண்டு தாங்க போறீங்க? ஹலோ, வார்த்தையை கொண்டு தான் தாங்க முடியும் இல்லையா? சில பேர் என்ன பண்ணுறாங்க, தப்பு தப்பாக பேசிக்கிட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்களே கடப்பாறை வச்சு இடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்புறம் எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? பேச்சு மோசமாக இருக்குது, ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பு. நான் இவர்கிட்ட போய் அவர் என் தலையில் கவிச்சிட்டா நல்லாயிடும், இங்கே போய் அங்கே ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும், இந்த கூட்டத்துக்கு போய் இங்கே கொஞ்சம் நேரம் உபவாசம் இருந்துட்டு வந்தேன், வாயை சரி பண்ணணும். ஹலோ, ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் தாயா எங்களை தாங்கணும், நீங்கள் ஜபத்தில் எங்களை தாங்குங்க.
நல்ல கவனிங்க, ஜபம் நல்லது, ஆனா ஜபத்தை எடுத்து அதை தேவன் இருக்க சிங்காசனத்தில் உட்கார வச்சிடக்கூடாது. ஹலோ, வார்த்தையை தூக்கி எறிஞ்சிட்டு ஜபத்தை அங்கே வைக்கக்கூடாது. ஜபம் நல்லது வேணாம்னு சொல்லல நான், ஆனால் நல்லா கவனிங்க, ஜபத்துக்கு எப்படிப்பட்ட இடத்த கொடுக்கணுமோ அதை கொடுங்க, வார்த்தைக்கு எப்படிப்பட்ட இடத்த கொடுக்கணுமோ அதுக்கு கொடுங்க. வார்த்தையினால் செய்யப்பட வேண்டியதை ஜபத்தினால் செய்ய முயற்சி எடுக்காதீங்க. ஜபத்தினால் எது செய்யணுமோ அதை ஜபத்தினால் செய்யுங்க, வார்த்தையினால் எது செய்யணுமோ அதை வார்த்தையினால செய்யுங்க. வாழ்க்கையை தாங்குகிறது எது? அது தேவனுடைய வார்த்தை. ஜபம் அதை தாங்குகிறதுனா ஜபத்தில் அந்த வார்த்தை இருந்தால் தான் அந்த ஜபம் தாங்கக்கூடிய ஜபமாக இருக்கும், இல்லையா? ஜபத்தில் வார்த்தை இல்லைன்னா அது ஜபமே கிடையாது. அது புலம்பல்னு பேர் வைக்கலாம், அதுக்கு அழுகைன்னு பேர் வைக்கலாம், கூப்பாடுன்னு பேர் வைக்கலாம், முறையிடுதல்னு பேர் வைக்கலாம். இதெல்லாம் முறையிடுறாங்க இல்லையா, அரசாங்கத்திட்ட அங்கங்கே போய் ஏதாவது குறைகளை சொல்லி முறையிட்டுருக்காங்களே, குறைகளை சொல்லும் நேரம் அப்படின்னு வைக்கலாம். அது நிறைய ஜபம்லாம் அப்படிதான், குறைகளை சொல்லும் நேரம், பதிலை சொல்லும் நேரம் கிடையாது. நம்ம சொல்ற ஜபம், பைபிளில் சொல்லியிருக்க ஜபம் வேற, பதிலை சொல்லும் நேரம். ஹலோ, குறைய சொல்லலாம், கடவுளுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரியலன்னா அவர் கடவுளே இல்லை. அப்ப அவருக்கு ஏற்கனவே தெரியும் நான் என்ன சொல்லணும், என்ன பதிலை விரும்புகிறேன், அதுதான் பேசணும். இருக்கீங்களா? அப்ப எதனால தாங்குகிறோம்? வார்த்தையினாலதான் தாங்கப்படுகிறது வாழ்க்கை. ஜபத்தினால இல்ல, ஜபத்தில வார்த்தை இருக்குது, அதனாலதான் அந்த ஜபம் என்ன பண்ணுது. தான் சிலர் என்ன பண்றாங்க, ஒருத்தர் சொல்ற, உங்க கண்ணீரால எங்களை தாங்கிங்க. கண்ணீரால எங்களை தாங்கிட்டு இவங்களும் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்நேரமும். நான் சொல்கிறேன், வார்த்தையினால தான் உலகத்தையே கடவுள் தாங்குகிறார். உங்களுடைய வாழ்க்கையும் வார்த்தையினால தான் நீங்கள் தாங்க முடியும். இருக்கீங்களா? சரி, இப்போ எப்படி 11 திருப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை புரிந்து கொள்ளுங்கள், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அதாவது இந்த விசுவாசத்தினால தான் அவர்கள் நற்சாட்சி பெற்றார்களாம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அப்போ உலகம்லாம் எப்படி உண்டானது? விசுவாசத்தினால உண்டானது. விசுவாசத்தில் உண்டானதுன்னா எப்படி விசுவாசத்தினால உண்டானது? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டானது. அப்போ நாம் இன்றைக்கு பார்க்கிற எல்லாமே தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லையாம். என்ன என்ன எப்படி உண்டானது? காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த பார்க்கறது எல்லாம் பார்க்கிற ஒன்றால் உண்டாகவில்லை, பார்க்கறதெல்லாம் நாம் கண்ணால் பார்க்கக்கூடாத ஒன்றினால் உண்டானது. அதனுடைய பேர் தான் விசுவாசம். அதுவும் என்னன்னு சொல்லியிருக்குதுங்க, இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை. ஆனால் அது சொல்றதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கு? விசுவாசத்தினால் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப காணப்படுற எல்லாம், நாம் பார்க்கிற எல்லாம் பார்க்கிற ஒரு காரியத்தினால் உண்டாகவில்லை. எப்படி உண்டானது? முதலே சொல்லியாச்சு, விசுவாசத்தினால வார்த்தையை கொண்டு இந்த உலகம் உண்டானது. இருக்கீங்களா? அப்ப இந்த விசுவாசம் என்னும் மாபெரும் சக்தி தேவனுடைய வார்த்தையினால் வெளியாகி, தேவன் அந்த வார்த்தையை பேசும்போது அதனால் வெளியாகி, அந்த விசுவாசம் என்னும் சக்தியில் இருக்கிற காரியத்தினால் இந்த உலகம் உண்டானது. அப்படிதான் சொல்ல வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தை என்கிறது ஒரு கண்டெய்னர். இது நான் பல முறை சொல்லியிருக்கேன். என்ன கண்டெய்னர்? இது உள்ள என்ன இருக்குது? விசுவாசம் என்னும் சக்தியை உள்ளே வைத்து அதை கொண்டு வந்து கொடுக்கிறது. அந்த சூழ்நிலையிலே அது கிரியை செய்யும்படியாக வார்த்தைகள் விசுவாசம் என்னும் சக்தியை உள்ளடக்கி வைத்து கொண்டு வந்து அந்த விசுவாசத்தை வேலை செய்ய வைக்கிறது. எனக்கு சொல்றாங்க, நிறைய விசுவாசம் இருக்குதுங்க அப்படின்றாங்க, ஆனால்
வேலை செய்யற விசுவாசம் ஒன்னும் இல்லை. ஏன்னா வார்த்தை பேசினாதான் அந்த சூழ்நிலையில அந்த விசுவாசம் வேலை செய்ய முடியும். ஏன்னா விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? வார்த்தையை கொண்டுதான் வேலை செய்யுது. விசுவாசத்தினால் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்படுது. விசுவாசம் இருக்கலாம், பேசுற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா அந்த விசுவாசத்தை சுமந்து வர்றதே என்ன? வார்த்தை தான். வார்த்தை தான் அதை சுமந்துக்கிட்டு வந்து இருளா இருக்கிற உலகத்திலே, ஒழுங்கின்மை வெறுமையா இருக்கிற உலகத்திலே, இந்த வார்த்தை விசுவாசத்தை சுமந்து கொண்டு வந்து அதில் உள்ளவைகளால் இந்த உலகத்தை உண்டாக்குகிறது. இருக்கீங்களா? அப்ப ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா சொல்லியிருக்குது, உலகங்கள் உண்டாக்கப்பட்டது என்று இங்க வாசிக்கிறோம். வார்த்தையினால் உலகம் உண்டாக்கப்பட்டது என்று ஆங்கிலத்தில், பை ஃபெய்த் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் தி வேர்ல்ட்ஸ் வர் ஃப்ரேம்டு பை தி வேர்ட் ஆஃப் காட்னு வருது. ஃப்ரேம்டு, ஃப்ரேம்டுனா வார்த்தையை கொண்டு உலகத்தை கடவுள் என்ன பண்ணாராம்? ஃப்ரேம் பண்ணார். ஃப்ரேம் பண்ணார்னா வடிவமைப்பே கொடுத்தாராம். பாருங்க, இன்னைக்கு இந்த மைக்ரோஃபோன் இருக்குது இல்லையா? இந்த மைக்ரோஃபோனு ரொம்ப நாளாக இவ்வளோ பெரிய மைக்ரோஃபோனை முன்னால் வச்சுக்கிட்டு அது கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி தான் இருந்தது இல்லையா? அந்த காலம் போயிடுச்சு. இப்போ இப்படி நடந்துக்கிட்டே பேசலாம், எப்படி வேணால் பேசலாம், எந்த பக்கம் வேணால் திரும்பி பேசலாம். ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க, இங்கே வச்சா முன்னே இந்த தையில் உழைக்கிற மாதிரி கூட வச்சுருந்தாங்க, இப்போ அது கூட போயிடுச்சு. ஏன்னா டையில் வச்சுருந்தீங்கன்னா இப்படி திரும்பினீங்கன்னா இங்கே சரியாக கேட்க மாட்டேங்குது. அதெல்லாம் யோசித்து பார்த்து யாரோ பாருங்க, இதை யோசித்துக்கிட்டே இருக்கான் உட்காந்து, எப்படி இதை பண்ணலான்னு. இப்படி திரும்பி பேசும்போது சரியாக கேட்க மாட்டேங்குது. அப்போ அது சொல்யூஷன் என்ன, ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து என்ன வேணும் நமக்கு இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு என்ன சொல்யூஷன், எவனோ ஒருத்தர் யோசித்ததுனால உட்காந்து அதை சிந்தித்துக்கிட்டே இருக்கிறதுனால இதே வேலையா, என்ன வச்சு இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வை எப்படி கொண்டு வரலான்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அவன் ஒரு தீர்வை கொண்டு வருகிறான். அப்போ இந்த மைக்ரோஃபோன் இன்றைக்கி நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நான் மாட்டுறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே யாருடைய உள்ளத்திலேயோ அது ஒரு இமேஜாக ஏற்கனவே இருந்தது. அவன் உன்னை என்விஷன் பண்ணான் முதல்ல, அவன் பார்த்துட்டான் முதலையே. இதை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே முதல்ல நடந்தது என்ன, உள்ள ஒரு இமேஜ். அவன் பார்க்குறான் இங்கே மாட்டிட்டு இருக்கிறதுனால தானே சரியாக கேட்க மாட்டேன், அந்த பக்கம் திரும்பினா. அப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் கூடயே வர்ற மாதிரி மயக்கம் இருக்கணுமே, அது எப்படின்னு யோசித்து பார்த்தா அவனுக்கு மனசில் தெரிஞ்சிருச்சு, ஆஹா இப்படி பண்ணால் அது கூட திரும்புகிற பக்கம்லாம் திரும்பிக்கிட்டே இருக்கும். உள்ளத்தில் அவனுக்கு செட் ஆகிடுச்சு, அதை பிக்சர் பண்ணிட்டான். உள்ள என்ன ஆகிடுச்சு, ஒரு படம் உள்ளத்தில் உண்டாகிவிட்டது. எல்லாம் எப்படி உண்டாகுதுன்னு சொல்கிறேன், ஒரு மயக்க ஒரு உதாரணமாக சொல்கிறேன். எல்லாமே எப்படி உண்டாகிறது, முதல்ல என்ன உண்டாகிறது, என்ன உண்டாக வேண்டும், என்னத்தை நான் உண்டாக்க வேண்டும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு. இருள் இருந்தது, ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது, இதை தீர்க்கிறதுக்கு நான் என்னத்தை உண்டாக்க வேணும் கடவுள் யோசித்து பார்க்கிறாரு. வெளிச்சம் தான் அதுக்கு சொல்யூஷன். அப்ப நான் சொல்லுகிறேன், உலகத்தை எல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்பதாக கடவுளுக்குள்ள இந்த உலகமே ஒரு படம் போல, ஒரு இமேஜாக உள்ள அவருக்குள்ள முதல்ல இருந்தது. இருக்கீங்களா? அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த மைக்கு பண்ணவன் எப்படி பண்ணுறான், உள்ளத்தில் ஒரு படம் வந்துருச்சு, இப்படி பண்ணால் அப்படிப்பட்ட நம்ம விரும்புகிற மைக்கு வந்துடும் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறான், அந்த மைக்குக்கு தேவையான என்னென்ன வஸ்துக்கள், என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது, இந்த மைக்கு உண்டாக்குறதுக்கு என்னென்ன தேவைப்படுது, இதையெல்லாம் எடுத்து இதையும் இவன் உள்ளத்தில் உண்டாக்கி இருக்கிற படத்தையும் என்ன பண்ணுறான், இதை உண்டாக்கக்கூடியவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். இந்த பொருள், இதெல்லாம் பொருட்கள், எதுக்கு தேவைப்படுது, அலுமினியம் இரும்பு ஒயரு வேறு என்ன தேவைப்படுதோ இதெல்லாம் கொடுத்து, இதெல்லாம் பொருட்கள் இதுக்கு தேவை, இதை உண்டாக்குறதுக்கு படம் இந்தா, இதான் படம், இதைத்தான் உண்டாக்க வேணும், இந்த பொருட்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி எதை உண்டாக்கணும், இதை உண்டாக்க வேணும் என்று கொடுக்கிறான். கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், இந்த பொருட்களையும் எடுத்து இந்த படத்தையும் வச்சுக்கிட்டு இந்த படத்தின்படி பொருட்களை உபயோகப்படுத்தி இந்த படத்தில் இருக்கிற காரியத்தை உண்டாக்குவதற்காக பொருட்களை உபயோகப்படுத்தி இந்த படத்தில் இருக்கிற பொருளை உண்டாக்குகிறான் இல்லையா? அப்ப மைக்ரோஃபோன் இப்படிப்பட்ட மைக்ரோஃபோன் திடீர்னு உண்டாயிரல, திடீர்னு ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருந்து ஜப்பான்ல, ஆஹா இதோ பா ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, எங்கிருந்து வந்தது இது அப்படின்னு ஒன்று உண்டாகலது. உலகம் எப்படி உண்டாகிறது, நல்லா நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, எப்படி உண்டானது, நல்லா ஆராய்ச்சி பார்ப்போம், எப்படியோ திடீர்னு உண்டாயிருக்குது, இது எப்படி திடீர்னு உண்டாக முடியும், கடவுள் ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இந்த திடீர்னு பார்த்து, ஆஹா உலகம், இதுதான் உலகமோ, எப்படி வந்தது இது அப்படின்னாரா?
கிடையாது. இதுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க. இப்ப நல்ல வாழ்க்கையை பற்றி பேசுவோம். நல்ல வாழ்க்கை எப்படி உண்டாகும்? நிறைய பேர் நினைக்கிறாங்க தூங்கி எந்திரிச்சா அது உண்டாயிடும். தூங்கி எந்திரிச்சா அப்படி உண்டாகும். அது ஒண்ணுமே செய்யாம இருந்தா அது நல்ல வாழ்க்கை உண்டாயிடும். ஒண்ணுமே செய்யாம இருந்தா வெற்றி உண்டாயிடணும். ஒண்ணுமே செய்யாம இருந்தா சோகம் உண்டாயிடும். ஒண்ணுமே செய்யாம இருந்தா எல்லாம் உண்டாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒண்ணுமே செய்யாம இருந்தா என்னங்க உண்டாகும்? ஒண்ணுமே உண்டாகவே உண்டாகாது. கடவுள் ஒரு இமேஜை முதல்ல உள்ள வச்சு கன்சீவ் பண்ணி எப்படிப்பட்ட காரியத்தை நான் உண்டாக்க விரும்புகிறேன்ங்கிறத உள்ளத்துல வச்சு அதை ஃப்ரேம் பண்ணாராம். எப்படி ஃப்ரேம் பண்ணாரு? எப்படி அதை வடிவமைப்பு கொடுத்தாரு? தன்னுடைய வார்த்தைகள்னாலே அதுக்கு வடிவமைப்பை கொடுத்து உள்ளத்துல பிக்சர், அந்த பிக்சருக்கு வடிவமைப்பு எப்படி உண்டானது? வார்த்தையை சொல்லி சொல்லிதான் அதற்கு வடிவத்தையே கொடுத்தார். வார்த்தைகள் தான் அது எப்படி இருக்க வேணும் என்கிற பிக்சரே உண்டாக்கிறது. நல்ல கவனிங்க, அது ரொம்ப முக்கியம். வார்த்தையினாலதான் பிக்சர் உண்டாகிறது. வார்த்தையினால் உண்டான பிக்சர். God framed the worlds by the word of God. வார்த்தையை கொண்டுதான் இந்த உலகங்களை வடிவமைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருக்குள்ள இருக்கிற இமேஜை எப்படி உருவாக்கினாராம்? வார்த்தையை சொல்லி சொல்லி தான் உருவத்தை இமேஜை உண்டாக்கினார். அப்ப நான் என்ன சொல்லுகிறேன்? இன்றைக்கு கடவுள் உங்களை குறித்தும் உங்கள் வெற்றியை குறித்தும் உங்கள் சுகத்தை குறித்தும் நீங்கள் அடையக்கூடிய காரியங்களை குறித்தும் உங்கள் வாழ்க்கை குறித்தும் ஒரு இமேஜை வைத்திருக்கிறார். அந்த இமேஜை உங்களுக்குள்ள நீங்கள் எப்படி வைக்க முடியும்? வார்த்தையை கொண்டுதான். கடவுள் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் இந்த வார்த்தையில கொண்டுதான் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு இமேஜை நீங்கள் வைக்க முடியும். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி இந்த இன்வஸ்தீரம் களைந்தி எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை கட்டினி உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் அவனியில் நானே எந்த ஆண்டவரே என்றென்று புதிகளை ஏறெடுப்பேனே எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி இந்த இன்வஸ்தீரம் களைந்தீர் மாற்றி ஆடி பாட செய்தி காலிடை காட்டி நீர் உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் அமர்ந்தீரே ரவணியில் நானே எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி இன்வஸ்தீரம் களைந்தீர் துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை காட்டினீர் உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் அமர்ந்தீரேன் அவனியில் நானே ஆடி பாட செய்தி இந்த இன்பஸ்தீரம் களைந்தே எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை காட்டினே உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் என் ஆத்துமாவே